பன்னெண்டு வயசுல படிப்பு போச்சு, ஏழ்மை, பசி, வேலை கிடைக்கல, இதையெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சிட்டு கடைசியா ஒரு நாடக கூட்டாய் வாசல்ல போய் அந்த சிறுவன் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அப்போ அந்த நாடகம் பார்க்கறதை காண்டி ஒரு பணக்காரர் வர்றாரு. வந்துட்டு, தம்பி, இங்க நான் மாட்டி வைக்கிற குதிரை எல்லாமே காணாம போகுது, இந்த குதிரையை நீ பார்த்துக்கோ, நான் வந்து நாடகம் முடிஞ்சு வெளியில வரும்போது உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவனும், ஆஹா, இது அருமையான வேலை, இதை நம்ம கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த குதிரையை நல்லா பார்த்துக்கிறான். உடனே அவர் நாடகம் முடிஞ்சு வெளியில வந்து பாக்குறாரு. அவருக்கே ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்னா, இது அவரோட குதிரையா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியம். தண்ணியை ஊத்தி நல்லா கழுவி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக்கி வச்சிருக்கான் அந்த குதிரையை. பார்த்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் சில்லறை காசு தான் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. அப்புறம் கொஞ்சம் பணமும் எடுத்து கையில கொடுக்குறாரு. அவன் கையில வாங்கிட்டு, ஆஹா, நமக்கு இவ்வளவு காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுநாளும் அதே மாதிரி போறான். போன உடனே நிறைய பேர் வந்து இவங்கிட்ட வந்து இதே மாதிரி குதிரைகளை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இதே மாதிரி கிளீன் பண்ணி எல்லாம் பக்காவா வச்சிருக்கிறான். நாட்கள் போக போக அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு குதிரை கொட்டாயை அமைச்சிருதான் பக்கத்தில், நாடக கொட்டாய் பக்கத்தில் குதிரை கொட்டாயை அமைச்சு அதை எல்லாமே நல்லா பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அதுக்கு ஆளுங்களையும் போட்டு ஒரு பெரிய முதலாளியாகவும் ஆயிருதான். ஆனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான்னா, இந்த நாடக கொட்டாய்க்குள்ளே போய் அங்கே என்ன நடக்குங்கிறத அதை நல்லா கவனமாக கவனித்து அதில் உள்ள இலக்கியங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா கற்றுக்கிறான். கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் அவன் பெரிய லெவலுக்கு போகிறான். அந்த மாதிரி போன சிறுவன் வேற யாரும் இல்லை, உலக புகழ் பெற்ற ஷேக்ஸ்பியர் தான். வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கும், அதை வந்து நம்ம நழுவு விடக்கூடாது, அதை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.